நான் உங்க அருண் விஜய்க்காக இங்க வரல. ஷாக் ஆயிடுவீங்கல்ல. அருண் விஜய் வந்ததுக்கான காரணமான திரு விஜயகுமார் அவர்களுக்காக தான் நான் இங்க வந்தேன். அருண் விஜய்ன்றது ஒரு அழகான ஒரு பையன் மட்டுமல்ல, முயற்சியினால மட்டுமே. அபிஷேக் சொன்ன மாதிரி எனக்கெல்லாம் சினிமாவில் வந்து முன்னாடி வேற யாருமே கிடையாது. ஆனால் விஜயகுமார் சார் வந்து சினிமா உலகத்துக்கு ரொம்ப ரொம்ப நெருக்கமானவர். அப்படி இருந்தும் அருண் விஜய் வந்து முன்னேறதுக்கு நிறைய காலம். அதனால் இது வந்து ஒரு சிபார்சினால விஜயகுமாரை தெரிஞ்ச ப்ரொடியூசர், விஜயகுமாரை தெரிஞ்ச டைரக்டர்ஸ்லாம் அவரை படத்தில் போட்டது அப்படிலாம் கிடையவே கிடையாது. அருண் விஜய் தன்னுடைய தனிப்பட்ட உழைப்பினால மட்டுமே இவ்வளோ தூரம் வந்திருக்காருன்றது பாராட்டுக்குரியது. இப்போ நீங்கள் கைப்பற்றலாம். இதை நான் ஏற்கனவே சொன்ன கதை தான், இன்னொரு தடவை சொல்கிறேன். ஒரு பஸ்ஸில் வந்து ஒரு வயதான பெரியவர் வந்து கொய்யா படம் வச்சுட்டு போகிறாரு. பத்து படம் நூறுரூபா, பத்து படம் நூறுரூபா, பத்து படம் நூறுரூபான்ட்டு அவர் வச்சுட்டு போகிறார். ஒரு பஸ்ஸில் ஏறி இறங்குவார். பின்னாடியே ஒரு இளம் வயது பையன் வந்து இருபது படம் நூறுரூபா, இருபது படம் நூறுரூபான்னு கொய்யா படத்தை வச்சுட்டு போவாப்பில். பார்க்குறவங்க எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, உடனே அந்த பையன்கிட்ட தான் கொய்யா படத்தை வாங்குவாங்க. இதே மாதிரி ஒவ்வொரு பஸ்லேயும் அந்த பெரியவர் ஏறி இறங்குவார். அவர்கிட்ட கொய்யா பழம் யாருமே வாங்க மாட்டாங்க. பின்னாடி வர பையன் வந்து அந்த இருபது பழம் வந்து நூறுரூபான்னு சொல்கிற பையன்கிட்ட தான் வாங்குவாங்க. இதை பார்த்துருந்து அந்த கண்டக்டர் கேட்டிருக்காரு, ஏன்பா அந்த பையன் இருபது பழம் விற்கும் போது நீ பத்து பழம் வைத்தனா எப்படி வாங்குவாங்க, அது என் பையன் தான் அப்படின்ட்டு அந்த பெரியவர். அதாவது தன்னுடைய பையனுக்கு வியாபாரம் வாங்கணுங்கிறதுக்காக முன்னாடி வந்து அப்படி அப்பா வைத்துட்டு போவார். பொதுவாக இது வந்து அப்பா பையனுக்கான ஒரு கதை. அப்பா வந்து பையன் மேலே எவ்வளோ தூரம் பாசம் வச்சுருப்பாருங்க, அதே மாதிரி பையன் எப்படி அப்பா மேலே பாசம் வச்சுருப்பாருங்கிறதுக்கு வேற ஒரு கதை இருக்கு. பையன் வந்து ஏதோ தப்பு செஞ்சான்னு ஜெயிலுக்கு போயிடுறாப்ல. அப்பா வந்து இங்கே வந்து லெட்டர் போடுறாரு. வயசான காலத்தில் என்னால் வந்து இந்த நிலத்தெல்லாம் விட முடியல, நீ இருக்கும்போது எனக்கு ரொம்ப உபயோகமாக இருந்தது, இப்போ நீ இல்லாதப்ப என்னால் எப்படி வந்து இந்த நிலத்தை விடுறதுன்னு தெரியல, ரொம்ப கஷ்டப்படுறேன்ப்பா அப்படின்னு லெட்டரை ஜெயிலுக்கு அனுப்புகிறாரு. யூஸ்வலாக ஜெயிலுக்கு போனால் ஜெயிலில் வந்து அந்த லெட்டரை படித்து பார்த்துட்டு தான் உள்ள அனுப்புவாங்க. உள்ளே போனோடனே பையன் வந்து அங்கே வந்து ஒரு லெட்டர் எழுதி அனுப்புகிறாப்ல. அப்பா நீங்கள் அடிக்கடி எனக்கு லெட்டர் எழுதாதீங்க, நம்ம நிலத்தில் நிறைய பாம்பு பதிச்சு வச்சுருக்கேன், அதனால் எங்கெங்கே அந்த பாம்பு இருக்குன்னு யாருக்கும் தெரியாது, தயவு செய்து இதை அப்படியே நீங்கள் ரகசியமாக வச்சிங்கன்னு சொல்லிட்டு பையன் வந்து லெட்டர் எழுதி அனுப்புகிறாப்ல. இது வழக்கம் போல் அந்த ஜெயிலருக்கு பார்த்துட்டு தான் வெளியில் போவோம். போனோடனே ஜெயிலேருந்து ஒரு பெரிய ஜெயிலர்ஸ் எல்லாம் ஒரு பத்து இருபது பேர் நேராக போய் அந்த நிலத்தை போய் தோண்டியிருக்காங்க பாம்பு எங்கே இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்காக. இங்கே தோண்டி அங்கே தோண்டி அங்கே தோண்டி நிலத்தை உழுதா எப்படி இருக்குமோ அந்த மாதிரி அந்த இருபது பேர் வந்து வேலை செஞ்சுட்டு போயிட்டாங்க. இதுதான் அந்த பையனோட ஐடியா அவங்க அப்பாவுக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்காக. இதுதான் வந்து பையனுடைய அன்பை காட்டுறதுக்கான ஒரு விஷயம். ஒரு வயதான பெரியவர் போய் மொபைல் ஷாப்பில் மொபைல் என்ன ரிப்பேர்னு பாருங்கன்னு கேட்டிருக்காரு. அவன் சுற்றி முத்தி பார்த்துட்டு இதில் எந்த ரிப்பேருமே இல்லைங்க, நல்லா தான் இருக்குது, நல்லா பார்த்தீங்களா, நல்லா பார்த்தேங்க, அப்படிங்க என் பசங்க யாருமே அதில் கூப்பிட மாட்டேங்கிறாங்க அப்படின்னு கேட்டிருக்காரு அந்த பெரியவர். அப்படின்னா பெத்தவங்களை அந்த மாதிரி நிலைமையில் வச்சுருக்க வேண்டிய ஒரு கட்டாயம் இன்னைக்கு பசங்க. ஆனால் விஜயகுமார் சார் ஃபேமிலிங்கிறது வந்து ஒரு எடுத்துக்காட்டான ஒரு கூட்டு குடும்பம். நான் கிட்டத்தட்ட இருபது இருபத்தஞ்சி வருஷமாக அவங்களோட முப்பது வருஷமாக பழகியிருக்கேன். அவ்வளோ அன்பான, அழகான, அருமையான, அழகுங்கிறது அவங்க குடும்பத்துக்கு ஒரு தனிப்பட்ட சொத்தாக போச்சு. அதனால் அருண் விஜய் அழகாக இருக்கிறதுலாம் நம்ம பாராட்ட வேண்டிய அவசியமே கிடையாது. அப்புறம் அருண் விஜய் நீங்கள் பாடினது ரொம்ப அழகாக இருக்குது. இதை நம்ம அந்த காலத்தில் வந்து மேஜர் சுந்தராஜன் சிவாஜி சார் மேடைய அந்த நாள் ஞாபகம் அப்படின்னு சொல்லி வந்தது. அப்போ வருவாங்க பார்த்துருக்கேன் நான் ஒரு ஹீரோ மேடையில் ஏறி பாடுறது. அதுக்கப்புறம் கமல் சார் அந்த மாதிரி பண்ணியிருக்காரு. அதனால் நீங்கள் பண்ணது ரொம்ப அழகாக இருந்தது. அப்புறம் ட்ரைலர் பார்த்தேன். டெஃபினட்டாக போலீஸுக்கெலாம் ரொம்ப பொறாமையாக இருக்கும் உங்களை பார்த்தா. எனக்கு தெரிஞ்சு இவ்வளோ அழகாக போலீஸ்லாம் யாருமே கிடையாது. போலீஸ்லாம் நம்மள மாதிரி கொஞ்சம் உடம்பெல்லாம் போட்டுக்கிட்டு அப்படி தான் இருப்பாங்களே தவிர நான் தான் பொருத்தமான போலீஸு தவிர நீங்கள் போலீஸ் கிடையாது. அதனால் நீங்கள் ரொம்ப கடுப்பேற்றுறீங்க. ஹீரோயின் அழகாக இருக்காங்க நம்ம சொல்லவே கூடாது. அப்புறம் மியூசிக் டைரக்டர் பேர் வந்து ஷபீர், எஸ்ஹெச்ஏ பிஐஆரா, எஸ்ஹெச்ஏ பிஇஇஆரா, ஷபீரா. அவ்வளோ போதையாக இருக்குது பாட்டு. விஜயகுமார் சார்க்கு என்னுடைய மனப்பூர்வமான
வாழ்த்துக்கள். இயக்குநருக்கு என்னுடைய அன்பான வணக்கமும் வாழ்த்துக்களும். இன்னும் நிறைய பேர் பேசுறதுக்கு இருக்காங்க, நம்ம முதல்ல இறக்கி விடுவாங்க நமக்கு தெரியாது. அதனால உங்க எல்லாருக்கும் என்னுடைய மனப்பூர்வமான வாழ்த்துக்களை தெரிவிச்சுக்கிறேன். அபிஷேக், நீங்க ரொம்ப பியூட்டிஃபுல்லா பண்றீங்க. ஒரு ஷாக் ஆயிட்டாரு, அதெல்லாம் எப்படி எனக்கு தெரியும் அப்படின்னு எனக்கு தெரியும்.